நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பேர் வந்து ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர் நம்பிக்கை துரோகி. அதாவது பிரதமர் அவர்கள் கூட்டிட்டு போய் டெல்லியில பக்கத்திலே உட்கார வைப்பார், ஆனா இங்கே வந்து சுயலாபத்திற்காக, சுயலாபத்திற்காக இதெல்லாம் பாருங்க, சுயலாபத்திற்காக இதை விட அக்கறை பச்சை, இந்த கரையை விட அந்த கரைக்கு போயிடலாம் அப்படிங்கிறக்காக பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கியவர் யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதற்கு மக்கள் என்ன பாடம் புகட்டினாங்க? பல இடத்துல டெபாசிட் இலக்கு வச்சாங்க. தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி, ஒரு நம்பர் டூ கட்சி, நம்பர் ஒன் கட்சியாக ஆளும் கட்சி எத்தனை இடத்துல டெபாசிட் இழந்தது என்பதற்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக இன்னைக்கு அதிமுக அத்தனை இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்கு. காரணம், அதிமுக கட்சி நன்றாக இருந்தாலும் கூட தலைவர்கள் சரியில்லை என்ற காரணத்திற்கு மக்கள் இன்னைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கிறாங்க 2024 பாராளுமன்ற தேர்தல். அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணாடி எடுத்து ஒரு முகத்தை நல்லா பார்த்துக்கணும். நல்லா பார்த்துக்கிட்டா கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும், அதிமுகவினுடைய பொதுச்செயலராக எப்படி இருக்க வேண்டும் என்று கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயவு செஞ்சு எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம், இன்னொன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல வேண்டும், நீங்க 2024 சொன்ன 134 வாக்கு எப்ப நிறைவேற்ற போறீங்க? அதை தாண்டி கட்சி பாரதிய ஜனதா கட்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு அவருடைய கனவு. இங்கே பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு அடிமையாக இருப்பதற்காக இந்த கட்சி இல்லை, தமிழக மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. அதனால் உங்களை அங்கீகாரம் செய்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்ன சொன்னீங்க? புறமுதுகுல குத்துனீங்க, அதான் நீங்கள் கொடுத்த பரிசு. அதனால் இவர்கள் எங்களுக்கு நம்பிக்கையை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எனக்கும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவருக்கு அந்த அருகதை இல்லை. சரித்திரத்தை மாற்றி பேசுறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் அவர் சொன்னதுக்காக நான் பேச வேண்டிய கட்டம். ஈரோடு பை எலெக்ஷனுடைய உண்மை அண்ணாமலைக்கு தெரியும், உண்மை தெரிந்தும் அண்ணாமலை சரித்திரத்தை மாத்தி பேசுறதுனால நான் கண்டிக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு தொலைபேசியில், நீங்க என்ன சொன்னீங்க? எங்க சொந்த ஊரு, நாங்க தான் நிக்கணும், எல்லா சீட்டும் ஜெயிச்சிருவோம், 1.5 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சிருவோம் சொன்னாருல்ல, சொல்லித்தான் நீங்க நின்னீங்க. எத்தனாயிரம் ஓட்டுல தோத்தீங்க? 60,000 வாக்குக்கு மேல நீங்க தோக்கலையா? ஓபிஎஸ் அண்ணன் கண்ணியமாக நாகரீகமாக நீங்க சொன்னதுக்காக இந்த கட்சி வாக்குகள்லாம் ஒரே இடத்துக்கு வர வேண்டும், 2-3 பிரியக்கூடாது என்பதற்காக ஓபிஎஸ் அண்ணன் ஒதுங்கி நின்னாரல்ல. இன்னைக்கு சரித்திரத்தை மாத்தி பேசுறது நானா? சரித்திரத்தை மாத்தி பேசுறது எடப்பாடி பழனிசாமி அவர். அண்ணாமலா வந்து ஈரோட்டில் தேர்தலின் போது ஓபிஎஸ் நீங்க நிக்க வேணாம் சொல்லி நீங்க கேட்டதாக அண்ணாமலை? அவர் என்ன வேணாலும் பேசுவார், சந்தர்ப்ப சூழ்நிலை பச்சோந்தி மாதிரி அப்பப்ப கலர் மாறுவார். இன்னொன்னு சொல்றேன், ஒரு பத்திரிகையில் பார்த்துருப்பேன், நேற்று தினமே என் சகோதரர் உதயகுமார் பேட்டி கொடுத்துட்டாரு, இருந்தாலும் ஒரு வார்த்தை துரோகின்னு சொல்லியிருக்கிறார். நல்லா சிந்திச்சு பாருங்கள், நாங்கள் நான் துரோகி இல்லை, துரோகியினுடைய மொத்த உருவமே திரு அண்ணாமலை தான். ஏன்னா அவர் வந்து நான் பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் வந்து துரோகம் அழைச்சிட்டு சொன்னேன், பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் வந்து உண்மை தான். ஆனால் அதுக்கு பிறகு நடந்தது என்ன? வேறு அண்ணாவுடைய பிறந்தநாள் விழாவது, எங்களுடைய கட்சியுடைய பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற, எங்களுடைய கட்சியில் பேர் அண்ணாவை தான் பொறிச்சிருக்கிறோம். பொன்மலைச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கின்ற பொழுது பேர் அண்ணாவுடைய கொள்கைகளை அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த அதிமுகவை தோற்றுவித்தார். அப்படிப்பட்ட எங்களுடைய தலைவர்களை அவதூறாக கீழ்த்தரமாக விமர்சித்தால் நாங்கள் எப்படி பொறுத்துக்கொள்வோம்? பக்கத்தில் கோரத்துக்கே உனக்கு இவ்வளவு துடிக்குது, எங்களை எல்லாம் ஆளாக்கி உங்கள் முன் நிறுத்திய எங்கள் தலைவர்களை பற்றி பேசினா எங்களுக்கு எப்படி உள்ள குமரல் வரும்? நாங்களும் உணர்ச்சி உள்ள மனிதர்கள் தான், யாருக்கு அடிமை கிடையாது, சிந்தித்து பார்க்கணும். இவர் கட்சி தலைவருக்கு பொருத்தமில்லாதவர், நாங்கள்லாம் 50 காலம் இந்த கட்சியில் உழைச்சி தான் இந்த பதவிக்கு வந்திருக்கிறோம். அவர் ஆட்டம் அப்பாயின்மெண்ட் பதவி கிடையாது. நான் ஆரம்பத்தில் கிளை செயலாளர் இருந்து அதில் பாடுபட்டு அதுக்கு பிறகு ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், அப்புறம்தான் முதலமைச்சர். அதே மாதிரி தலைமை கழக நிர்வாகிகளாக கொள்கை பொறுப்பு செயலாளர், அமைப்பு செயலாளர், தலைமைநிலை செயலாளர், அப்புறம்தான் பொதுச் செயலாளர். படிப்படியாக ஒவ்வொரு மட்டத்திலும் கட்சியினுடைய கட்டுப்பாடு தலைமைக்கு கீழ் எப்படி செயல்படும் என்று நன்கு உணர்ந்து அனுபவ ரீதியாக நான் வந்து இந்த பதவியில் இருக்கிறேன். அனுபவமே இல்லாத ஒரு மனிதர்,
ஏன்னா நாளைக்கு மாற்றினாலும் மாற்றுவாங்க, நாளைக்கு மாற்றினாலும் மாற்றுவாங்க. அதிமுகவில் அப்படி இல்லை, எலெக்டட் நான் பொதுச் செயலாளர், தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர். அதனால் என்னை பற்றி விமர்சனம் செய்ய அவசியம் இல்லை. கண்ணாடியில் பாருன்னா நீ போய் கண்ணாடியில் பாரு, உன்னுடைய நிலையை நீ பார்த்து தெரிஞ்சுக்க. முதல் ஒரு அரசியல் தலைவர் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். இதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் சார். இதுதான் அதிமுக பாஜக விட்டு வெளியே வர காரணமாக இருந்தது அப்படின்லாம் கிடையாது. இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது, ஒன்று ரெண்டுலாம் இல்லை, ஒன்று தான் சொல்லணும். ஒருவேளை அண்ணாமலை நீக்கிட்டா நீங்கள் மறுபடியும் அப்படியெல்லாம் கிடையாது. அதான் தெளிவாக சொல்லிட்டேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் சில முடிவுகள் இருக்கின்றது, எல்லாவற்றையும் நாங்கள் வெளியே சொல்ல முடியும்.